வணக்கம். மேல்நிலை பள்ளியில் இறுதி பரீட்சை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தமிழில் எப்படி கூப்பிடுவீங்க, அப்புறம் அந்த பரீட்சைக்கு பிறகு என்னென்ன பொழுதுபோக்கு செய்வீங்க? வணக்கம் நண்பர்களே. அப்புறம் அந்த காலகட்டத்தில், பள்ளி காலகட்டத்தில் நீங்கள் என்னென்ன விஷயம் பற்றி தவறவிட்டீங்க, பின்னோக்கி செல்லும் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அப்போதையா உங்களுக்கு என்னென்ன பேச போறீங்க? வணக்கம், நான் இலக்கியா, உங்களை சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் அருண் அவர்களை கூப்பிட்டு இந்த டாபிக் பற்றி பேச போகிறோம். சீன மொழியில் இந்த பரீட்சை, இந்த பல்கலைக்கழக நுழைவு பரீட்சை, அது சீன மொழியில கவ் கவ் என்று கூப்பிடுவோம். அப்புறம் நீங்க சொல்லுங்க, தமிழகத்தில் எப்படி, தமிழில் எப்படி கூப்பிடுவாங்க அந்த தேர்வு? அதாவது காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிதான் வந்து வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் அருண். இன்றைய தலைப்பு பாத்தீங்கன்னா வந்துட்டு நமது கல்லூரி நுழைவு தேர்வு முடிந்த பிறகு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்வோம். அதுதான் பொதுவாக நம்ம ஊரில் வந்துட்டு பசங்க வந்துட்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு வந்துட்டு கிரிக்கெட் விளையாடுவாங்க, அதுக்கப்புறம் ஊர் சுற்றுவாங்க, சுற்றுலா செல்வாங்க, அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போவாங்க, கிராமத்தில் இருக்கிறவங்க ஆறு குளம் ஏரி அதில் போயிட்டு குளித்து விளையாடுவாங்க. அது போன்று இலக்கியா, சீனாவில் கல்லூரி அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிந்த பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் படித்து கொண்டிருந்த காலத்தில் உங்களது சக மாணவ மாணவிகள் வந்து என்ன செய்வாங்க? அப்போது பெரும்பாலான மாணவங்க இந்த பரீட்சைக்கு பிறகு, முடிந்த பிறகு தூக்கம் தான், முடிந்த பிறகு நாங்க நல்லா தூங்கலாம். அப்புறம் சிலர் இந்த பள்ளி கூடங்களில் இந்த புத்தகங்கள் எழுத்து போடுவாங்க. அப்புறம் சிலர் நம்பர்களுக்கு தான் இந்த வீடியோ கேம்ஸ் விளையாடுவாங்க. அப்புறம் சுற்றுலா பயணம் மேற்கொள்வாங்க. சிலர் பகுதி நேர ஓய்வு செய்ய தொடங்குறாங்க. நான் தான் அப்போது இந்த முடிந்த பிறகு சிறிது நேரத்தில், சிறிது காலத்தில் நான் பகுதி நேர ஓய்வு செஞ்சிருக்கேன். இந்த பல்கலைக்கழக கட்டணத்துக்காக கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம். இலக்கியா, பொதுவா வந்துட்டு எங்க ஊர் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு கடைசி பரீட்சை முடிந்த பிறகு அனைத்து மாணவ மாணவிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க யூஸ் பண்றது, நாங்க பயன்படுத்துறது எல்லாமே இங்கு பேனா, இங்க் ஊற்றி அதில் எழுதுவோம், மை ஊற்றி எழுதும் அந்த பேனா. ஸோ கடைசி பரீட்சை முடிந்த பிறகு அனைவரும் வந்துட்டு புத்தகத்தை தூக்கி போடுவது, அதுக்கப்புறம் ஒவ்வொரு எங்களது பள்ளி சீருடை எல்லாமே வெள்ளை சட்டை தான் இருக்கும், அது மேலே இங்க் அடிப்போம், மை தெளிப்போம், மை தெளி எல்லாருமே மை தெளித்து வீட்டுக்கு போவோம். அப்படி என்றால் வந்துட்டு எங்களை சுத்தம் செய்வாங்க. அது அடுத்த நாள் அவ்வளவுதான், இது வந்து பள்ளி சீருடை அல்லவா கடைசி நாள். அடுத்த இதுக்கு வந்துட்டு ஆமா அது போன்ற நாங்க செய்வோம். இது போன்று இங்க வந்து ஏதாவது வித்தியாசமான விஷயங்கள் நீங்க, அதாவது இங்க சீனாவில் படிக்கும் மாணவர்கள் கடைசி தேர்வு அன்று ஏதாவது செய்வார்களா? அந்த கொண்டாட்டத்தின், அந்த கொண்டாட்டத்தின் வெளிப்பாடாக ஆசிரியர்களுடன் சேர்ந்து ஒரு குண்டாட்ட விருந்து நடத்துறாங்க சிறப்பாகுதிகளில். ஏன் நம்பர்களே, இன்னைக்கு இந்த கவ் அதாவது பரீட்சை, பல்கலைக்கழக நுழைவு பரீட்சை பற்றி பேச போறோம் தெரிஞ்சதா? இப்போது தான் மாணவங்க இப்போது இந்த பரீட்சையில் எழுதி இருக்கிறாங்க. ஓ, இப்ப பரீட்சை, இந்த கவுகா என்கிற பரீட்சை நடைபெற்று கொண்டிருக்கிறது. சீனாவின் பொதுவா ஜூலை, ஜூன் திங்களின் தொடக்கத்துல இந்த வருஷம் ஜூன் 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை மாணவங்க இந்த பரீட்சையில் கலந்து கொள்ள வேண்டும். அதனால இன்னைக்கு இப்போ இன்னும் மாணவங்க எழுதி இருக்கிறாங்க. அவங்களுக்கு நல் வாழ்த்துக்கள். தமிழகத்துல அல்லது உங்க ஊரில இந்த பரீட்சை எப்போது நடத்தப்படும்?
நம்பர்களே நீங்க சொல்லுங்க, உங்க ஊரில் சில நம்பர்கள் தமிழகத்தில் எல்லாம் வேற நாட்டுல இருக்கிறாங்க சொல்லுங்க, நீங்க உங்க நாட்டுல ஊரில் எப்போது இந்த பரீட்சை நடத்தப்படும்? பொதுவாக 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு வந்துட்டு மார்ச் மாதம் வந்து பரீட்சை இருக்கும். மார்ச் மாதம் அதன் பிறகு வந்துட்டு கல்லூரி நுழைவுத் தேர்வுக்கான பரீட்சைகள்லாம் வந்து இருக்கும். இப்போ வந்துட்டு நம்பரை சொன்னாங்க, இப்போதுதான் இப்போதுதான் இந்த பரீட்சை நடைபெற்று வருகிறது. ஆமாம், ஏனென்றால் வந்து தற்போது வந்து இந்த கோவிட் சூழ்நிலை காரணமாக பள்ளிகள் பரீட்சைகள்லாம் மாற்றம் செய்யப்பட்டது. அதனால தமிழகம் முழுவதும் பொதுவாக இருக்கும். இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா என்றால் இப்போ மருத்துவம் சார்ந்த கேள்வித்தாள் ஒரே மாதிரி இருக்கும், பொறியியல் சார்ந்த கேள்வித்தாள் ஒரே மாதிரி இருக்கும், பிறகு வந்துட்டு வேறு வேறு படிப்புகள் சார்ந்த கேள்வித்தாள் வந்து வேறு வேறு மாதிரி. அதனால அதற்கு இந்த பரீட்சைக்கு முன்பு மாணவங்க முதலில் அவங்க தேர்ந்தெடுக்க வேண்டும் எந்த துறை. அதாவது வந்துட்டு இப்ப தமிழகத்தில் பாத்தீங்கன்னா வந்துட்டு 10ஆம் வகுப்பு முடித்த பிறகுதான் வந்துட்டு நாம் வந்து பொறியியல் துறை தேர்வு செய்ய வேண்டுமா அல்லது வந்துட்டு கணிதம் அறிவியல் இதை தேர்வு செய்ய வேண்டுமா என்பதை முடிவெடுக்க வேண்டும். ஸோ பொதுவாக வந்துட்டு பிறகு வந்துட்டு காமர்ஸ் அப்புறம் நிறைய படிப்புகள்லாம் இருக்கு. ஸோ அது 11ஆம் வகுப்பு சேரும் மாணவர் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு நாம் என்ன ஆக போகிறோம், எந்த நுழைவு தேர்வு நாம் வந்து எழுத வேண்டும் என்பது அவருக்கு முன்கூட்டியே தெரிந்துவிடும். சரிங்க, அதை பற்றி நம்ம இந்த நேயர்கள் பார்வையாளர்கள் அவங்க நிஜம் தெரிந்தது சீனாவிலே கொஞ்சம் வித்தியாசம். அதாவது இந்த அனைவரும் கலந்து கொள்ள வேண்டிய போது பாட தேர்வு இருக்குது. அதாவது சீன மொழி, ஆங்கில மொழி மற்றும் கணிதம், மேத்ஸ், இங்கிலீஷ், சைனீஸ் அது போது தேர்வு. பிறகு சில மாணவங்க பிறகு இந்த வெவ்வேறான இடங்களில் வெவ்வேறான இந்த வினா பேப்பர் காகிதம் தாள் கொடுக்கப்படும். அது டிஃப்ரெண்ட் கொஞ்சம். ஆனால் அதற்கு முன்கூடியே நம்பர்களே இந்த மாணவங்க தங்க இந்த பல்கலைக்கழக சிறப்பு பாடம் மேஜர் தேர்ந்தெடுக்க தேவையில்லை. பரீட்சை பிறகு பரீட்சைக்கு பிறகு இந்த மதிப்பெண், இந்த மார்க் வெளிவந்த பிறகு அவங்க இந்த மேஜர் தேர்ந்தெடுப்பாங்க. அது ரொம்ப வித்தியாசம் தான். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இது அங்கெல்லாம் வந்துட்டு இப்போ பொருளாதாரம், வணிகவியல் அந்த துறை அந்த படிப்பை கல்லூரி படிப்பை தேர்ந்தெடுக்க வேண்டியவங்க வந்துட்டு கணிதம் என்பது அவர் கட்டாயமாக எழுத வேண்டிய அவசியம் இல்லை, 10ஆம் வகுப்பு வரை அவர்கள் எழுதினால் போதும். பிறகு கணிதம் தேவையில்லை, அதற்கு பிறகு. ஆமா ஆமா, அவர்களுக்கு வேறு விதமான கணித பாடம் இருக்கு, வேறு விதமான கணித பாடம் இருக்கும். ஆமாம், சற்று சுலபமாக. சரிங்க, நீங்க இந்த பரீட்சைக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பரீட்சைக்கு பிறகு என்ன பொழுது போக்கு செய்திருக்கீங்க? பரீட்சை முடிந்த அடுத்த நாளில் இருந்தே வந்துட்டு அனைத்து நண்பர்களும் மாணவர்களும் வந்துட்டு ஒன்று கூடி ஒரு பெரிய மைதானத்தில் வந்துட்டு நாங்கள் வந்து கிரிக்கெட் விளையாடுவோம். இதுதான் வந்துட்டு எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொழுதுபோக்கு, மிகப்பெரிய கொண்டாட்டம் என்று சொல்லலாம். இது வந்து கொண்டாட்டம், கிட்டத்தட்ட வந்துட்டு வெயிலே வந்துட்டு விளையாடிக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் இதுதான் வந்துட்டு பொதுவாக பெண்கள் வந்துட்டு அவங்க படம் பார்ப்பது, தொலைக்காட்சி பார்ப்பது, வீட்டிலேயே வந்துட்டு தையல் இல்லை செய். இப்போ உள்ள மாணவ மாணவிகள்லாம் வந்துட்டு வேறு விதமாக எல்லாருக்குமே வந்துட்டு நிறைய சமூக வலைத்தளங்கள் இருக்குது, டிக்டாக்கு, அதுக்கப்புறம் ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்குன்ட்டு. ஸோ அதனால் அவங்களுடைய பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் வேறு மாதிரி மாறியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதா இந்த பரீட்சை நடைபெற்ற இந்த கூடங்களுக்கு வெளியே இந்த பள்ளிக்கூடத்துக்கு வெளியே பெற்றோர் பொதுவாக ஒரு பழக்கம் இருக்கு, என்ன செய்வாங்க அவங்க?
அதிர்ஷ்டமாக அதிர்ஷ்டம் பெற்ற அந்த லக்கி லக்கி பெறும் விதமாக அவங்க இந்த ஒரு பாரம்பரிய ஆடை பாரம்பரிய பாரம்பரிய அந்த ஆடை என்னன்னா அந்த சீபாவ் அதன் சி இந்த உச்சரிப்பு சீன மொழியில சிகை தேசம் ஒரே உச்சரிப்பு அதனால அந்த அந்த ஆடை அந்த சீபாவ் என்ற ஆடை போட்ட பிறகு வெற்றி பெறுவார்கள் என்பது இந்த பரீட்சையில ஜெயிப்பாங்க அந்த நம்பிக்கை மன நம்பிக்கை கொள்கிறாங்க நிச்சயமாக உங்க உங்களுடைய பெற்றோரும் வந்து சீப்பா அணிந்து உங்களை வரவேற்க வந்திருப்பாங்க கண்டிப்பா அல்லவா இப்போ சில குடும்பங்களும் இல்ல அப்பா கூட சீப்பா போடுவாங்க ஆமா பொதுவா சீபாவ் பெண்கள் பெண்களோட பாவாடை மாதிரி பெண்கள் அணியும் பெண்கள் அணியும் பாரம்பரிய சீன ஆடை அது நீங்க சீபாவ் அணிவீங்க நான் அணிய மாட்டேன் என் பெற்றோர் இல்ல நீங்க வருங்காலத்துல வருங்காலத்துல போடலாம் போடலாம் நல்ல மன நம்பிக்கை தான் உங்க கணவருக்கும் போட்டு விடுவீங்களா அந்த நிச்சயம் போட மாட்டாங்க போட மாட்டாங்க நீங்க இந்த பெண்களின் சேலை போடுவீங்களா நம்மளே உங்க குழந்தைக்காக இது ஒரு சின்ன சுவாரஸ்யமான ஒரு பழக்கம் தான் சரி சரி அங்க பொதுவாகவே எல்லாரும் புடவை தான அணிந்திருப்பார்கள் பல்கலைக்கழக நுழைவு தேர்வு பற்றி உங்க அனுபவம் சுவாரஸ்யமான இந்த அனுபவம் அல்லது இந்த விஷயம் இந்த பரீட்சை உங்க மனசுல விடுத்த அந்த மனப்பதிவு என்னென்ன இம்ப்ரெஷன் அது பற்றி எங்களுடன் பேசுங்க அப்புறம் உங்க பள்ளி காலகட்டத்தில் திரும்பி பின்னோக்கி செல்லும் வாய்ப்பு இருந்தால் என்னென்ன பேசுவீங்க என்னென்ன நீங்க அப்போதையா உங்களுக்கு என்னென்ன பேச போறீங்க ஓ எனது எனது அந்த காலகட்டத்துக்கு திரும்பவும் போறேன் டைம் டிராவல் பண்றேன் அப்படின்னா அப்படி பண்றேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கலாமே பரீட்சைக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆமா அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா வந்துட்டு சரி இந்த இந்த பிளஸ் டூல இந்த குரூப் எடுத்ததுக்கு வேற ஏதாவது படிக்க போயிருக்கலாமே அப்படின்னு என்ன செஞ்சிருக்கீங்க அப்போ ஹை ஸ்கூல்ல ஓ ஹை ஸ்கூல்ல வந்துட்டு நல்லா படிக்கல அப்புறம் என்ன செஞ்சிருக்கீங்க நல்லா டேட் பண்ணிருக்கீங்களா ஒரு கடினமான மனதுடன் வந்துட்டு கஷ்டப்பட்டு படிச்சு மனதுடன் பெற்று இன்னைக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோங்கிறது போய் சொல்லாதே நான் அப்போதைய ஹைஸ்கூல் பள்ளி காலகட்டத்தில் திரும்பினால் அப்போதைய எனக்கு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் அதாவது டேட் பண்ண வேண்டாம் I was in a lovely relationship with அதாவது வந்து என்ன சொல்றாங்க இலக்கியா அவர்கள் அப்படின்னா இலக்கியா அக்கா உங்க எல்லாருக்கும் இலக்கியா அக்கா வந்து கல்லூரி பள்ளி மாணவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பள்ளியில படிக்கிறப்போ வந்துட்டு நீங்க வந்து யாரையும் காதலிக்காதீங்க நீங்க யாரையும் டேட்டிங் பண்ணாதீங்க உங்களோட மனசு அலைப்பாயும் அதனால நீங்க வந்துட்டு படிப்புல வந்து கவனம் செலுத்த முடியாது அப்படின்னு நம்மளே மாணவங்க படி குறிப்பாக காலேஜ் அல்ல ஐ மீன் இந்த ஹை ஸ்கூல் மேல்நிலை பள்ளியில தலையாய அந்த கடமை படிப்புத்தான் சரியான நேரத்தில் சரியான விஷயம் செய்யணும் நிச்சயமா அங்க இதை பார்த்துட்டு இருக்கிற சிங்கிள் பாய்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு படிப்பு ஒன்றுதான் இருக்கு வேற எதுவும் இல்ல ஓகே கிரிக்கெட் இல்ல வீடியோ கேம்ஸ் இல்ல காதலி இல்ல ஆமா படிப்பு 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 ஆமா நகரத்துல மாநகரத்துல இருக்கிறவங்க பொதுவாக பாட்டிக்கு போகும் அந்த வாய்ப்பு குறை ரொம்ப கம்மியா ஆமாம் கிட்டத்தட்ட வந்துட்டு தூரத்துல இருப்பாங்க கிராமத்துல இருப்பாங்க அவங்களே போய் படிப்புக்காக வந்துட்டு ஒரு மாசம் ஒரு முறையா அதை விட குறைவா தான் இருக்கும் சோ இந்த மாதிரியான விடுமுறை நாட்கள்ல தான் வந்துட்டு கிராமம் ஊருக்கு போய் சென்று அவங்களோட நேரம் செலவிட்டு அவர்களோட பேசும் வாய்ப்பு கூட அப்போதுதான் கிடைக்கும் கிராம வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போதைய ரொம்ப இந்த நகர சத்தம் நோய்ஸ் கிடையாது ரொம்ப ஸ்லோலி மெதுவா இருக்குது மனம் மென்மையாக இருக்குது ரொம்ப ஈஸி சரி அப்புறம் ஹவ் ஆர் யூ பிளானி வாசுகி வாசுகி வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க நலமா நல்லா இருக்கீங்களா இந்த பெரிய பட்டம் வந்தது சி ரொம்ப பெருசு சரிங்களா ரொம்ப பெருசு இந்த
colorful. Yeah. In the topic with another Gary, yeah, in the patam romba colorful. ஏன்னா வந்துட்டு பாருங்க இவ்வளவு கலர்ஃபுல் எதற்காக இந்த கலர்ஃபுல் இந்த வண்ணம் அதிகம் நம்மளுக்கு நீங்க சொல்லுங்க இந்த பட்டத்துக்கான அதிகமான வண்ணம் எதற்காக எதற்காக என்றால் வந்துட்டு தூரம் தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய பறவை போன்று அழகிய பறவை போன்று தோன்றும் அழகிய பறவை ஆமாம் தூரத்திலிருந்து தொடர்ந்து பட்டம் பறக்க போறாங்க ஓகே நம்ம கூட்டாக பேசுறோம் ஏன் காலத்துல ஏன் இந்த பட்டம் இவ்வளவு அதிகமான வண்ணம் என்னன்னா பறக்கும் போது அந்த ரொம்ப தூரமான வானத்தில் பறக்கிறது இல்லையா அதனால போது எது உங்களோட பட்டம் தெரிஞ்சுது பார்த்தா உடனே தெரியுது உங்க பட்டம் வேறு மக்களுடன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் அதனால கலஃபோம் பல்கலைக்கழக நுழைவு தேர்வு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அனைவரும் கருத்துக்கிறாங்க இல்லையா ஆனால் இது மாணவங்களுக்கான ஒரே ஒரு வழி அல்ல நான் நினைக்கிறேன் மாணவங்க எந்த பரீட்சையில் ஜெயிக்காமல் இருந்தாலும் பரவாயில்லையே வேறு வாய்ப்பு வேறு தொழில் அல்லது சிறப்பாக என் காலத்துல சிறப்பாக இந்த சில தொழில் திறன்களை பெறலாம் இப்போ வந்து இது மாதிரி வந்துட்டு இந்த நுழைவுத் தேர்வில் வந்துட்டு நல்லா படிச்சு மார்க் வாங்க முடியல அப்படின்னா வந்துட்டு வீட்டில் இது போலதான் சொல்லுவாங்க இனிமே சொல்லலாம் இல்ல இல்ல நீ இனிமே மாடு மேய்க்கலாம் மாடு மேய்க்கலாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்புறம் அப்படினால் நல்ல ஒளிமயமான எதிர்காலம் நிச்சயமா ஒளிமயமான எதிர்காலம் இலக்கியாவின் உள்ளத்தில் இருக்கின்றது ஓகே அப்புறம் கடைசில மாணவங்க குறிப்பாக இந்த பரீட்சையில் கலந்து கொண்ட மாணவங்க அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த பரீட்சையில் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் நண்பர்களே ஆமா நண்பர்களே ஜெயிக்கணும் 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 எப்போதும் ஒரு திறந்த மனத்துடன் உங்க ஒளிமயமான எதிர்காலத்தை வரவேற்றுங்க தோல்வி இல்லை